அனைவருக்கும் வணக்கம். குமரகுருபர் இயற்றிய சகல கலாவல்லி மாலையிலிருந்து இன்று நாம் காண இருப்பது 4வது பாடல். தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வட நூல்கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகல கலாவல்லியே என்பதாக இந்த பாடல் உள்ளது. எல்லா கலைகளிலும் வல்லமை அருளும் சகல கலாவல்லியான தாயே சரஸ்வதியே, கலைமகளே, கருணை கடலே, ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்க தத்துவமும் அகம் புகம் புறம் என்று இரண்டு பிரிவுகள் கொண்டதுமான தமிழ்கல்வி வளமும் கடல் போல் பறந்து கிடக்கின்ற வடமொழி நூல்களில் சிறந்துள்ள நிறைந்த கருத்து வளமும் செழுமையான தமிழ் நூல்களில் புதைந்து கிடக்கின்ற அறிவு வளமாகிய செல்வமும் சொல்வன்மை மிக்க பேச்சு திறனும் கலைஞர்களின் நாவில் குறையாது பெருகும் வண்ணம் அருள் புரிய வேண்டும் தாயே. இதில் ஆழ்ந்த கருத்து உள்ளது. அதாவது தமிழ்மொழி வடமொழி இரண்டிலையும் புலமை வேண்டும் என்று கேட்கிறார். ஏனெனில் இவை இரண்டுமே உலகத்தில் உள்ள மற்ற அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழிகளாக கருதப்படுகின்றன. எனவே எல்லா கலைகளிலும் வல்லமை தரும் சரஸ்வதியே, கருணை கடலானவளே, தத்துவம் அறம் புறம் என்று பல்வேறு கூறுகளை உடைய தமிழ்கல்வி வளமும் கடல் போல் பறந்து விரிந்துள்ள வடமொழி நூலின் அறிவும் செழுமையான தமிழ் நூல்களில் புதைந்து கிடக்கின்ற அறிவு வளமாகிய செல்வமும் சொல் வன்மையும் நல்ல பேச்சு திறனும் என் கவிஞர்களுக்காகிய எங்களுக்கு அருள்வாயாக என்று கூறுவதாக வேண்டுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கும் பெருக பணித்தருள்வாய், துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும். அதாவது ஒரு நல்ல ஞானம் அதை வெளிப்படுத்தும் விதம், ஞானம் இருந்து அதை வெளிப்படுத்தாவிட்டால் சொற்சுவை பொருக வாக்கு வன்மை இல்லாவிட்டால் அந்த தலையில் உள்ள அறிவுக்கு பயனில்லை. நல்ல வாக்குவன்மை உண்டு, ஆனால் தலையில் சொல்வதற்கு எதுவுமே இல்லை, ஆழ்ந்த பொருள் கொண்ட கருத்துக்கள் இல்லை, படிக்கவில்லை என்றால் அதுவும் பயன் தரா. எனவே இறைவியிடம், சரஸ்வதியிடம், கலை மகளிடம் குமரகுருபரர் கேட்பது எனக்கு துறை தோய்ந்த கல்வி, சொற்சுவை தோய் வாக்கு, செழுந்தமிழ் செல்வம், வடநூல் அறிவு இவை அனைத்தையும் தொண்டராக, உன்னுடைய தொண்டர்கள் எனக்கு மட்டுமல்ல தாயே, உன்னுடைய தொண்டர்களாக யார் யார் உள்ளனரோ அவர்கள் அனைவரும் நாவிலும் இவை வருவதற்கு வழி செய்ய வேண்டும். தலையில் இருக்கும், படித்திருப்போம், மறந்துவிடும், நாவில் வராது, அந்த நேரத்தில் பேச்சு குளரும், நாவ் ஒத்துழைக்காது, அந்த நாவில் என்றென்றும் இருந்து அவை வர வேண்டும் என்பதாக காக்க வேண்டும். இன்று மட்டுமல்ல, என்றும் காக்க வேண்டும் என்று இறைவிடம் வேண்டுவதாக இந்த பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பணி தருள்வாய் வட நூல் கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகல கலாவல்லியே. அம்மா, உன்னுடைய அருள் எங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, தொண்டர்களென யார் யார் உள்ளனரோ, உன்னுடைய அருமை பெருமைகளை அறிந்தவர் யாரோ, அதை பேசுபவர் யாரோ, அவர்கள் அனைவருக்கும் இதை தருவாயாக. வடநூல் அறிவு, தமிழ் நூல் அறிவு, தமிழ்மொழியிலும் வடமொழியிலும் வன்மை புலமை இவை அனைத்தும் தருவாயாக என்று கேட்பதாக குமரகுருபரர் தன்னுடைய சகலகலாவல்லி மாலை நூலின் 4வது பாடலில் இறைவியிடம் இறைஞ்சுகிறார். நன்றி, வணக்கம்.